நவரசப்பட்டறை வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நடந்த எபிசோட்ல பிரஸ் மீட் டாஸ்க் கண்டினியூ ஆகுது. இதுல வந்து அபிநய் வந்து செலிபிரிட்டியா உட்கார்றாரு. ஸோ அபிநய் கிட்ட வந்து தாமரை வந்து கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும் போதே அபிநய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவை பத்தி கேட்காம வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அதுக்கு வந்து தாமரை வந்து, சரிங்க நீங்க ஃபார்மிங் எல்லாம் பண்றீங்களே, அவங்க நீங்க என்ன விளைக்கிறீங்க, அதுல விளைக்கிற அரிசி வந்து என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் இருக்கிற மாதிரி கேக்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தா இப்படி இருந்த தாமரை இப்படி ஆயிட்டாங்களேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒன்றுமே தெரியாமல் பிக் பாஸ் ஃபைவ்ல வந்த தாமரை வந்து இப்போ வந்து நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட கூட டேக்கிள் பண்ணுறது சூப்பராகவே இருக்கு. ஸோ நேற்று வச்சு அதே கேள்வி தான் எப்பயும் வைக்கிறேன். பிக் பாஸ் அல்டிமேட் 24/7 வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் என்னால் 24 hours உட்காந்து பார்க்க முடியல. ஸோ இது வந்து உங்களுக்கு 24 hours வேணுமா இல்லைனா ஒரு 3 hours 2 hours வேணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 3 February 2022 கரெக்டா 4 PM பிக் பாஸ் அல்டிமேட்டோட அன்அஃபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க அனிதா, நிரூப், ஸ்ருதி, ஸ்னேகன், ஜூலி, சுரேஷ், வனிதா அண்ட் அபிநய். இதுல வந்து நிரூப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 77,404 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 28.1% இருக்காரு. செகண்ட் வந்து அனிதா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 42,530 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 15.44% இருக்காங்க. ஸ்ருதி வந்து தேர்ட் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 32,928 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 11.95% இருக்காங்க. ஃபோர்த் வந்து ஸ்னேகன் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 30,584 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 11.1% இருக்காரு. ஃபிஃப்த் வந்து ஜூலி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 29,366 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 10.66% இருக்காங்க. சிக்ஸ்த் வந்து சுரேஷ் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 21,130 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 7.67% இருக்காரு. செவன்த் வந்து வனிதா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 21,086 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 7.65% இருக்காங்க. அண்ட் அபிநய் வந்து கடைசியாக இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 20,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 7.42% இருக்காங்க. அண்ட் டோட்டலாக இதில் பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,75,455 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாயிருக்கு. ஸோ இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா மறுபடியும் அபிநய் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வனிதா கடைசியில் இருந்தாங்க, முந்தா நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலி கடைசியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜூலி வந்து கிட்டத்தட்ட 5th place போயிட்டாங்க. வனிதா வந்து லாஸ்ட்ல இருந்த வனிதா வந்து 7th place போயிட்டாங்க. அபிநய் வந்து பிக் பாஸ் சீசன் 5 மாதிரியே லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாருக்கு இருந்தால் அபிநய் எவிக்ட் ஆகாமல் இருப்பார். அப்படி இல்லைன்னா அபிநய் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் இல்லைன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்க வனிதா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் திஸ் இஸ் வினோத், பை.